ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சக்கர ராஜ பூஜைன்னு சொல்லுவான். இந்த சக்கர ராஜ பூஜை சக்தி கொடுக்கும், செல்வம் கொடுக்கும், தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும், பயத்தை போக்கும். நீங்கள் இந்த சக்கர ராஜ பூஜை பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ஆதிசங்கர பகவத் பாதாலே ஸ்ரீசக்கரத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன். ஸ்ரீசக்கரத்தில் எப்படி எந்த இடத்துல கோணங்கள் வரணும், எந்த இடத்துல எந்த திக்கு இருக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அனுஷ்டிக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம அம்பாளுக்குண்டான சக்கரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டேல்னா திரிகோணம் நம்ம பார்த்துருப்போம், அதையவே திரிகோணம் கீழ் நோக்கி நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி சந்தன குங்குமம், இதை நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு முறை பூஜையில் இதை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதை எப்படி வரைஞ்சிக்கணும்னா, நம்ம வீட்டில் பலகை இருந்ததுன்னா பலகையில் மஞ்சளை தடவி அது மேலே குங்குமத்தில் வரைஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால், மஞ்சள் துணி, மஞ்சள் வஸ்திரம், பட்டு மஞ்சள் வஸ்திரமோ இல்லை ஜாக்கெட் துணியோ இருந்ததுன்னா அதில் குங்குமத்தில் அழகாக திரிகோணத்தில் வச்சு அம்பாளுக்கு சந்தன குங்குமம் இட்டுக்கிறது. மேலே வந்து ஒரு திரிசூலம் வரைஞ்சிக்கணும். அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரம் வந்து ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரம் கேட்டவுடனே உங்களுக்கு புரியும். இந்த மந்திரத்தோட கடைசியில் இதை என்ன மந்திரம்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரம் சக்கரராஜ ரதாரூடா சர்வாயுத பரிஷ்கிருதா கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா. இது என்ன மந்திரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5:26 மந்திரத்தில் இது தொடங்கிறது. இந்த மந்திரம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற மந்திரம், அவ்வளோ விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தை, லலிதா தேவியோடைய மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். குங்குமத்தினால அந்த திரிசூலத்திலையும் அந்த சக்கரத்திலையும் பூஜை பண்ணுங்க. கடைசியில் நைவேத்தியம் அம்பாளுக்கு பஞ்சாமிரதமோ பானகமோ பழமோ உங்களால் முடிஞ்சது நைவேத்தியம் பண்ணி இந்த குங்குமத்தை டெய்லி நெற்றியில் இட்டுக்கோங்க. தினம் தினம் பூஜை பண்ணிக்கிறது பயத்தை போக்கும், செல்வத்தை கூடி வரும். ரொம்ப அருமையான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி டெய்லி பூஜை பண்ணணும். இல்லை சார், நான் டெய்லி சஹஸ்ரநாமம் படிக்கிறேன், லலிதாம்பாவோட மந்திரத்தை சொல்கிறேன்னு சொன்னவா, இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.